الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجاء إخوة يوسف فدخلوا عليه فعرفهم وهم له منكرون، ولما جهزهم بجهازهم قال: ائتوني بأخ لكم من أبيكم، ألا ترون أني أوفي الكيل وأنا خير المنزلين. صدق الله العلي العظيم. அன்பான நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய நாள் வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம் அனைவரும் ஒரு புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரமுடைய துறை இன்று தாக்கப்பட வேண்டும். அது இன்று தென்பட்டால் நாளை தலைப்பிறையாக முஹர்ரமுல் ஹராமுடைய முதலாவது திரையாக இருக்கும். அப்படி இல்லை என்றிருந்தால் தில் ஹிஜ்ஜாவை 30 தினங்களாக பூர்த்தி செய்துவிட்டு நம்முடைய புது வருடத்தை புதன்கிழமையிலிருந்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் ஞாபகப்படுத்தி தன்னுடைய மௌத்தை தனக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு புது வருட உணர்வு, புது வருடத்தை ஆரம்பிப்பது என்று சொல்லக்கூடியது. ஏனென்று சொன்னால் புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் ஞாபகப்படுத்தும் பொழுது உலகத்திலே வாழக்கூடிய சமூகங்கள் எல்லாம் புதிதாக ஒன்று பிறந்துவிட்டது என்பதைத்தான் யோசிக்கிறார்களே தவிர, நாம் ஒன்றை கழித்து விட்டோமே, ஒன்றை அழித்து விட்டோமே, ஒன்று எங்களை விட்டு நகர்ந்து விட்டதே, அதில் நான் என்ன சம்பாதித்துக் கொண்டேன், எதை செய்யவில்லை, என்ன தவறுகளை விட்டிருக்கிறேன் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நினைத்து அந்த சந்தோஷ களியாட்டங்களில் அவருடைய காலங்களை கழிப்பதையும் நேரங்களை பராக்காக்குவதையும் நான் அவதானிக்கக்கூடிய உண்டாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் புது வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இஸ்லாத்தில் குரான் இதை பற்றி ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. உலகத்தின் படைக்கப்பட்ட நாள் தொட்டு உலகத்தில் 12 மாதங்கள் தான் அல்லாஹுடைய வேதத்தில், அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு அல்லாஹுடைய கணிப்பில், அல்லாஹுடைய பார்வையில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 இருக்கிறது என்பதாக இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு யுக்தியாகவும் ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அடுத்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் இந்த கலண்டர், அதாவது இஸ்லாமிய கலண்டர். உலகத்தில் மனிதர்கள் ஒரு கலண்டரை மையமாக வைத்துத்தான் மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனுடைய சந்திரனுடைய ஓட்டத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வல் கமர கத்தரனாஹு மனாஸில ஹத்தா ஆதகல் உர்ஜூனல் கதீம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், சந்திரனை நாங்கள் கட்டம் கட்டமாக சிறியதாக பிறந்து ஒரு தலைப்பிறையாக இளம்பிறையாக பிறந்து அது அப்படியே முத்தி முத்தி பெரிதாகி வந்து பிறை 15வது தினத்தில் அது பரிபூர்ணமான ஒரு சந்திரனாக மாறி மீண்டும் அது அப்படியே குறைந்து 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 கடைசியாக கல் ஒரு ஜூனில் கதீம், ஒரு உக்கிப்போன, ஒரு வளைந்து போன, ஒரு பாலையைப் போல் ஆகிவிடுகிறது என்று சொல்லி குர்ஆன் பேசியிருக்கிறது. இதே விடயத்தை தான் இந்த ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் மனிதர்கள் போய் அல்லாஹுடைய நபியிடத்தில் கேட்டார்கள், இந்த இளம்பிறையினுடைய தன்மைகள் ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? அலூனக்காடில் அஹில்லா, உங்களிடத்தில் பிறையை பற்றி மக்கள் கேட்கிறார்கள், இந்த பிறையினுடைய ரகசியம் என்ன, ஏன் இது இப்படி குறைந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கிறது? கேட்ட சந்தர்ப்பத்தில் கொல்ஹிய மவாக்கீத்துல் லின்நாஸி, மக்களுக்கு இது மக்களுடைய வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு மவாக்கீத், நேர சூசியாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான வணக்க வழிபாடுகளும், தொழுகையை தவிர இருக்கக்கூடிய சகலவிதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பிறையுடன் சான் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். பிறை கணக்கென்று சொல்லக்கூடிய ஒன்று, அதாவது சந்திரனை மையமாக வைத்து, சந்திர கணக்கை மையமாக வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு இருக்கிறது, பிறை அந்த கலண்டர் இருக்கிறது. இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளும் நேரம் குறிப்பிடப்பட்டு, மாதம் குறிப்பிடப்பட்டு, ஒரு அளவு குறிப்பிடப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொண்டால், தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை முஃமீன்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இத்தனை மணிக்குத்தான் நீங்கள் தொழ வேண்டும், இத்தனை இப்படித்தான் தொழ வேண்டும், இத்தனை ரகாத்துக்கள் தான் தொழ வேண்டும், இந்த நேரத்துக்கு பிறகு நீங்கள் தொழுதால் அது கலாவாக ஆகிவிடும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் மிகவும் அழகாக காட்டி தந்திருக்கிறது. இதே போல ஜக்காத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஜக்காத்துக்கும் ஒரு வருடம் பணத்துக்கு பூர்த்தியாக வேண்டும். அது ஒரு தானிய பொருட்களாக இருக்கும் என்றிருந்தால், அறுவடை செய்த தினத்திலேயே நீங்கள் அறுவடை செய்த தினத்திலேயே அதனுடைய நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி, ஜக்காத்தை பற்றி ஜக்காத்துடைய கொடுப்பதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு வருடம் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட வருடம் என்று சொன்னால், இன்றைய பழக்கத்தில் எங்களுடைய கணக்கில் இருக்கிறது, நாங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து நாம் பின்பற்றக்கூடிய இந்த கலண்டர்ல தான் எங்களுடைய ஜக்காத்தையும் நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு தவறான ஒரு முறையாக இருக்கிறது. எங்களுடைய ஜக்காத்தும் எங்களுக்கு வாஜிபாகிறது, அது பிறை கணக்கை மையமாக வைத்துத்தான். எனவே இந்த விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உலமாக்களை அணுகி உங்களுக்கு ஏதும் அதில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் என்றிருந்தால், உலமாக்களை அணுகி இந்த கட்டத்தில் நான் என்னுடைய பணத்துக்குரிய ஜக்காத்தை, என்னுடைய பொருளுடைய ஜக்காத்தை எப்படி கொடுப்பது என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் கலந்து ஆலோசித்து, ஆலோசனைகளையும் உலமாக்களுடைய தீர்ப்புகளையும் எடுத்து எங்களுடைய ஜக்காத்தையும் உரிய நேரத்தில் கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நோன்பை எடுத்துக்கொண்டாலும் கூட, பமன் ஷஹிதமின் துமு ஷஹ்ரா பல் யசும்ஹு. நோம்ப பத்தியும் குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்கிறது, ரமலானுடைய மாதத்துக்குரிய பிறையை நீங்கள் தென்பட்டால், உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், நீங்கள் நோன்பு முடிக்க வேண்டும். பமன் ஷஹிதமின் துமு ஷஹ்ரா பல் யசும்ஹு. உங்களில் யார் அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய தலைப்பிறைக்கு நேர்படுகிறார்களோ, தலைப்பிறையை கண்டார்களோ, அல்லது தலைப்பிறை கண்டுவிட்டதாக அறிந்து கொண்டார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது, நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் கூட குர்ஆன் சொல்லுகிறது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். ஹஜ் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சில மாதங்கள்ல தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முடியும். அதாவது ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி ஆயத்தமாகி இஹ்ராம் கட்டிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி ஹஜ்ஜுக்கு மக்கள் புறப்படுகிறார்கள். அது குறிப்பிட்ட ஒரு மாதம், இரண்டு மாதத்தில் ஒரு 70 நாட்கள் தான் அதுக்குரிய நாள். அதனுடைய முடிவு அரஃபாவாக இருக்கும். அரஃபாவுடைய தினத்தில யார் நேர்படுவார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜி கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இது மாத்திரமல்ல, பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுடைய இத்தா இருக்கிறது. 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் கணவன் மூத்தாகிவிட்டால். கணவன் மூத்தானதற்கு பிறகு 4 மாதம் 10 நாள் இத்தா எப்படி இருக்க வேண்டும்? சுபஹானல்லாஹ், உலகத்தில் மார்க்கத்தை ஷரீஅத்தை சரியாக படிக்க வேண்டும். இத்தா என்று சொல்லக்கூடிய கடமையை அல்லாஹ் ஏன் விதியாக்கியிருக்கிறான்? எதற்காக வேண்டி, தன்னுடைய கணவனுக்காக வேண்டி நான் 4 மாதம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும்? என்னுடைய கற்பை நான் ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? சுபஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய கோட்பாடுகள், கணவன் மனைவியாக வாழக்கூடியது வெறுமனே ஒரு விளையாட்டல்ல, வெறுமனே ஒரு அது அழிந்து போகக்கூடிய ஒன்றல்ல. கணவன் மூத்தானதுக்கு பிறகும் கணவனுடைய கணவனை பற்றி நினைத்து, கணவனுடைய ஹக்குகளை நினைத்து, கணவனுக்கு நான் கணவனை பற்றிய கணவனுடைய கவலையத்தில் ஒரு கவலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் அனுஷ்டிப்பதை இஸ்லாம் பெண்களுக்கு கடமையாக்கிருக்கிறது, விதியாக்கிருக்கிறது. அன்பான சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, இது எப்படிப்பட்ட 4 மாதம் 10 நாள் என்று சொன்னால், பிறை கணக்கை மையமாக வைத்து, சந்திர கணக்கை மையமாக வைத்து, கணவன் மௌத்தான நேரத்தில் இருந்து இத்தா வைப்பதென்று சொல்லி ஒன்று இல்லை. கணவன் மௌத்தான நேரத்திலிருந்து, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கணவர், என்னுடைய எங்களுடைய கணவர் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சென்ற மாதம், சென்ற இஜ்ஜா மாதத்தினுடைய புறை ஒன்றில் அவர் காலமாகி விட்டார். ஆனால் அவர் காலமான செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது முஹர்ரமுடைய மாதம் பிறை ஒன்றில் தான்.
உதாரணமாக சுமாராக ஒரு மாத காலத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு அவருடைய வஃபாத்துடைய செய்தி கிடைக்கும் என்றிருந்தால், அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, உங்களுடைய இத்தாவில் ஒரு மாத காலம் உங்களை அறியாமலேயே கழிந்து விட்டது. உங்களுக்கு மீதமாக இருக்கக்கூடியது வெறுமனே 3 மாதம் 10 தினங்கள் தான். கணவன் மௌத்தான தினத்திலிருந்து, மௌத்தான வினாடியிலிருந்து, அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இத்தாவுடைய கடமை ஆரம்பமாகிவிடும். இத்தா வைப்பதென்று சொல்லி ஒன்று கிடையாது. அது 4 மாதம் 10 நாள். ஒரு பெண்ணுடைய இத்தா என்று சொன்னால் அந்த 4 மாதம் 10 நாள் என்று சொல்லக்கூடியது அது பிறை கணக்கை மையமாக வைத்துத்தான். ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்டு விட்டால், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணை குர்ஆன் 3 வகையாக பார்த்திருக்கிறது. 3 வகையான கண்ணோட்டத்தில் அந்த பெண்ணை உற்று நோக்கலாம். ஒன்று, தலாக்கு சொல்லப்பட்ட பெண் அவள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் நிக்காக நடந்து அந்த பருவ வயதுக்கு முன்னாலேயே தலாக்கம் சொல்லப்பட்டு விட்டாள். சிறு பிராயத்திலேயே நிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த குழந்தை, அந்த பெண் ஒரு மெச்சூர்டாகுவதற்கு முன்னால், அதாவது பாலகாகுவதற்கு முன்னால், அந்த புள்ள ஒரு பெரிய புள்ளையாகுவதற்கு முன்னால் தலாக்கு சொல்லப்பட்டு விட்டாள். அவளுக்கு மாதவிடா என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவள் கண்டது கிடையாது. இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவன் சொன்னால், மாதவிடாயையும் மாதவிடாய்க்கு பிறகு அவர்கள் மாதவிடாய் நின்று அவர்கள் ஒரு வகையான, அதாவது குழந்தை பாக்கியமும் இல்லாமல் வயது வயோதிக பருவத்தை அடைந்து இருக்கக்கூடிய பெண்கள், நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம் அவர்கள் மாதவிடாயிலிருந்து முடிவு பெற்றவர்கள். அவர்களுக்கு மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவர்களுக்கு வருவதில்லை. அப்படிப்பட்டவருடைய இத்தாவை பற்றியும் குர்ஆன் பேசும் பொழுது மாதத்தை மையமாக வைத்துத்தான், 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். இந்த 2 பேருடைய இத்தாவையும் இஸ்லாம் குர்ஆன் பேசியிருக்கிறது. சலாசத் அஷ்ஹுர், 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். அந்த 3 மாதம் என்று சொல்லக்கூடியது பிறையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட மாதங்கள். இதே போலத்தான் ஒரு பெண் அவளுக்கு மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ், தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அல்லது ஃபஸ்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அல்லது ஹொலு என்று சொல்லக்கூடிய ஒன்று நடந்து முடியும் என்றால் அவள் இத்தா இருக்க வேண்டும். அவளுடைய இத்தா 3 மாதங்கள் அல்ல, அவளுடைய இத்தா 4 மாதம் 10 நாள் அல்ல, அவளுடைய இத்தா 3 சுத்தம் இத்தா அவள் இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் அனைத்தையும் நாம் உற்று நோக்கும் பொழுது இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது, சரியாத்தின் சொல்லக்கூடியது ஒரு முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு கலண்டரை எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த கலண்டரை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய அமைப்புகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கலண்டரையும் மறந்துவிடக்கூடாது. இதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி ஒரு கலண்டர் இருக்கிறது. எனவே இந்த கலண்டரை எங்களுடைய இபாதத்துகளுடன், எங்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்தி நம் எல்லா சந்தர்ப்பத்திலும் இதை ஞாபகம் படுத்துவது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் புது வருடத்தினுடைய வாழ்த்துக்களை நேயர்கள் அனைவர்களுக்கும் ஞாபகப்படுத்தி, அனைவர்களுக்கும் ஞாபகப்படுத்தி என்னுடைய விடயத்துக்கு நான் வர விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய இந்த வருடத்தை, புது வருடத்தை நம் அனைவர்களுக்கும் சுகபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, அனைத்து வகையான நலவையும் நலவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது வருடமாக இந்த வருடத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த வருடத்துக்கு நாங்கள் சலாம் விட்டோமோ அதிலே செய்த அனைத்து விதமான நல்ல கர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக் கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்துவானாக. நம்மை அறிந்தும் அறியாமலும் நம்முடைய நம்மிடமிருந்து நிகழ்ந்த அத்தனை தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து அதை பொறுத்து அதற்குரிய தௌபாவையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுக்கு முன்னால் நான் சூரா யூசுஃபினுடைய 58வது 59வது திருவசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டினேன். சென்ற வாரம் நான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான சில கட்டங்களை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அதில் தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சட்டம், அதாவது நாங்கள் ஆரம்பிக்கப் போகிற பகுதி இருக்கிறது. இது யூசுப் அலைஹி ஸலாத்துடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய 3வது ஒரு சோதனை. இந்த சோதனையிலும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுமை செய்தார்கள், எப்படி பொறுமையை கடைபிடித்தார்கள். ஏனென்று சொன்னால் பொறுமை என்று சொல்லக்கூடியது 3 வகையான விடயங்களாக குர்ஆன் பிரித்திருக்கிறது. 3 வகையான பொறுமைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. பாவங்களை தொட்டும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதற்கும் பொறுமை தேவை.
முழு உலகத்தாரும் சேர்ந்து பாவம் செய்தாலும் கூட அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், என்னிடத்தில் பொறுமை இருக்கிறது, எனக்கு அல்லாஹ் நாளில் கியாமத்தில் அதை வைத்திருக்கிறான், அங்கே நான் அதை அனுபவிப்பேன், இங்கே நான் இந்த பாவத்தை செய்து அல்லாஹுடைய கோபத்துக்குரியனாக ஆக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பொறுமை, இதுவும் பொறுமையில் ஒரு வகையான பொறுமை. இன்னொரு பொறுமை இருக்கிறது, அஸ்வரு அலல் இப்திலாஆத், வாழ்க்கையில் நேரக்கூடிய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது, இதையும் குர்ஆன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மூணாவது ஒன்று இருக்கிறது, அஸ்வரு அலத் தாஆத், வழிபாட்டின் மீது பொறுமை செய்து கொள்வது. அன்பான சகோதரர்களே, இரவு நேரத்தில் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிந்தின இரவில் நல்ல தூக்கம் வந்து கொண்டிருக்கிறது, தஹஜ்ஜத்துடைய நேரமும் நெருங்கிவிட்டது, சுபஹுடைய அஸானுக்குரிய நேரமும் வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எழும்பி உதூ செய்து கொண்டு சுன்னத்தான ரெண்டு ரகஅத்துக்கள் ஓமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்து தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை அமல் செய்வது, இதுக்கும் பொறுமை தேவை, இதற்கும் பொறுமை தேவை. எனவே குர்ஆன் மூணு வகையான பொறுமைகளை பற்றி பேசியிருக்கிறது. இதுல ஒன்று தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூணு வகையான பொறுமைகளையும் மூணு வகையான நிலைப்பாட்டையும் எங்களுக்கு பொறுமைகளையும் செய்து காட்டினார்கள். பாவத்தின் முன்னால் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள், இதே போன்று கிணத்தில் சிறார்கள் தன்னுடைய சகோதரர்கள் கொண்டு போய் யூசுஃபை போட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பலாய் முசீபத்தின் மீதும் அந்த சோதனையின் மீதும் தன் எப்படி பொறுமையை கடைபிடித்தார்கள். மூணாவது ஒரு கட்டம்தான், வசதியான சௌகரியகமான இன்பமான ஒரு வாழ்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொத்துக்களுக்கும் ஹசானாக்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கடைபிடித்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு பொறுமையை செய்து காட்டினார்கள், அல்லாஹுடைய கட்டளையை எப்படி நிறைவேற்றினார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு மிகவும் அழகாக சுட்டிக்காட்டுகிறான். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களிலே ஒரு மனிதர், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவிடத்தில் வசதி இருக்கவில்லை, சாதாரண வசதி, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும், முதலாவது மகளுடைய கல்யாணத்தை செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார். தன்னுடைய வசதிக்கு ஏற்ப எந்த விதமான பெரிய ஆடம்பரமான வீண்விரியங்களும் இல்லாமல் ஒரு தன்னுடைய நிக்காஹ், தன்னுடைய மகளுடைய நிக்காஹை குர்ஆன் சொல்லக்கூடிய சுன்னா சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் சிட்டி, அதாவது சிக்கனமான ஒரு சிம்பிளான விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் மக்களுடைய திருமணங்கள் எப்படி நடந்தேறியதோ இதே போன்று என்னுடைய மகளுடைய கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் தனக்கு வசதி இல்லாத கட்டத்தில் ஒன்றை கனவு கண்டு அந்த நிக்காஹை நடத்தாட்டி காட்டுகிறார். அல்லாஹ்விடத்தில் இது மிகவும் விரும்பத்தக்க ஒன்று. ஆனால் அதே மனிதர் இரண்டாவது மகளுடைய நிக்காஹை செய்யும் பொழுது ஏதோ நினையாத புறத்தில், அவர் எதிர்பாராத புறத்தில் அல்லாஹ் இவருக்கு வசதியையும் செல்வத்தையும் செழிப்பையும் அபிவிருத்தியையும் அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையை உருவாக்கிவிட்டான். இரண்டாவது மகளுடைய கல்யாணம் நடக்கும் பொழுது இவருக்கு நல்ல வசதி இருக்கிறது, நல்ல ஆடம்ப நல்ல வசதி இருக்கிறது, அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான், ஏராளமான பணம் தொட்டதெல்லாம் தங்கங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இரண்டாவது மகளுடைய கல்யாணம் முதலாவது மகளுடைய கல்யாணத்தை போன்று சிம்பிளாக செய்து முடித்தார், என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக வேண்டி இந்த பணம் செலவழிக்கப்பட மாட்டாது, இதில் நான் சுன்னத்தான முறைகளையும் வீண்வரியத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இவர் கடைபிடிப்பார் என்றிருந்தால் நாங்கள் சொல்லுவோம், இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை போன்றவர், ஏழ்மையிலும் சுன்னத்தை கடைபிடித்தார், வசதியிலும் சுன்னாவை கடைபிடித்தார். ஆனால் இன்று எங்களிலே அநேகமானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல. வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் சுன்னா என்று சொல்லியும், வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் சிக்கனத்தையும், வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏழ்மையையும் கடைபிடிப்பார்கள். எப்பொழுது செல்வம் வந்து விடுமோ, பணம் பெருகி விடுமோ, பண மதமையில் வந்து விடுவார்களோ அன்றே தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுன்னாக்களையும் மறந்து விடுவார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நல்ல கர்மத்தையும் மறந்து விடுவார்கள். ஒன்றை சொல்லுவார்கள், யாருக்காக வேண்டி சம்பாதித்திருக்கிறோம், குழந்தைகளுக்கு இல்லாத பணம் யாருக்காக வேண்டி, குழந்தைகளுடைய நிக்காஹுக்கு இல்லாத பணத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி மக்கள் பணத்தை வசதி வந்ததற்கு பிறகு செலவழிக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பொறுமை என்று சொல்லக்கூடியது வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி சிக்கனமாகவும் எப்படி ஏழ்மையாகவும் எப்படி அல்லாஹ் தந்த பணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னவைகளை தன்னுடைய நிக்காஹில் அமுல்படுத்தினோமோ இதே விடயங்களைத்தான், என்னுடைய கணக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது, சொத்து கிடைத்திருக்கிறது, அபிவிருத்தி கிடைத்திருக்கிறது, அதற்கு அந்த கட்டத்திலும் என்னுடைய மகளுடைய திருமணத்தை நான் இப்படித்தான் செய்வேன்
என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதைத்தான் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிறைச்சாலையிலும் கிணற்றிலும் பொறுமை காட்டார்கள், சிறையிலும் பொறுமை காட்டார்கள், அரசனுடைய மனைவிக்கு முன்னாலும் பொறுமை காட்டார்கள், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், துரோகம் செய்த துரோகிகள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், கிணற்றில் தள்ளியவர்கள், பால் கிணற்றில் தள்ளியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அனாவசியமாக சிறையில் அடைத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அனைவருக்கு முன்னாலேயும் பொறுமை காட்டார்கள். அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, இதைத்தான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உண்மையை எங்களுக்கு விளங்கப்படுத்துவானாக. சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், உபுத்துலீனா பில்வர்ரா, கஷ்டங்களை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டோம், ஃபஸபர்னா, நாங்கள் பொறுமை செய்தோம். கஷ்டங்கள் வந்தது, நாங்கள் பொறுமை செஞ்சோம். மௌத்து வருகுது, நஷ்டம் வருகுது, கஷ்டம் வருகுது, சுனாமி வருகுது, பூகம்பம் வருகுது, அடைமழை பெய்து கொண்டிருக்குது, வெள்ளம் எழும்பிக் கொண்டிருக்குது, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஃபஸபர்னா, நாங்கள் பொறுமை செஞ்சோம், நாங்கள் செல்லுவோம். அல்லாஹுடைய நாட்டம் இதுவாக இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பொறுமை செய்தோம். அந்த சஹாபி சொல்லுகிறார், வபுத்துலீனா பிஸ்ஸர்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் வசதியை தந்து விட்டான், செல்வத்தை தந்து விட்டான், செழிப்பை தந்து விட்டான், ஆரோக்கியம், அதாவது வசதி, செல்வத்தில் நாங்கள் பிறந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட செல்வத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான், ஃபலம் நஸ்பிர், நாங்கள் அங்கே பொறுமையை இழந்து விட்டோம் என்பதாக. இது புகாரியில பதிவான ஹதீஸ். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கஷ்டங்கள் வந்தது, நாங்கள் பொறுமை செய்தோம், அந்த பொறுமை, அந்த கஷ்டங்களை நாங்கள் பொறுத்து கொண்டோம், ஆனால் வசதி வந்தது, இன்பம் வந்தது, சுவண்டிகள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது, நாம் அதில் நம்முடைய பொறுமையை இழந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான கருத்தை சஹாபாக்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் ஒரு ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். பஹ்ரைன் நாட்டினுடைய ஜிஸியாவை, அதாவது டாக்ஸ் பணத்தை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி, வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அதாவது பஹ்ரை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அந்த முறை பிரகாரமான பணத்தை அறவிட்டுக் கொண்டு ஹஜ்ரத் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முனவ்வரா வந்திருக்கிறார்கள். ஃபகதிம அபு உபைதா பிமாலின் மின் பஹ்ரைன், சுபஹானல்லாஹ், பணம் வந்து விட்டது. ஃபஸமிஅத்தில் அன்சாரு பிகுதுமி அபு உபைதா, அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து விட்டார்கள், பணத்துடன் வந்திருக்கிறார்கள், செல்வத்துடன் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி முழு மதீனாவிலும் பறந்து விட்டது, முழு மதீனாவுக்கும் கேள்விப்பட்டு விட்டது. ஃபவாஃபகு ஸலாத்தல் ஃபஜ்ரி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்தந்த சிற்றூன்றிகள் கிராமங்களில் பக்கத்தில் அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் சொல்லு கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் மதீனா முனவ்வராவுடைய மஸ்ஜிதுல் நபவிக்கு வந்து சுபஹுடைய தொழுகையை தொழ ஆரம்பித்து விட்டார்கள். வஃபாஃபகு ஃபஜ்ரன் ஃபஜ்ர ஸலாத்தல் ஃபஜ்ரி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ஸல்லா, தொழுது முடித்ததுக்கு பிறகு ஃபதஅர்ரது இன்ஸரஃப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பினார்கள் இந்த சஹாபாக்களின் பக்கமாக. ஃபதஅர்ரது லஹு, அந்த சஹாபாக்களும் நபியை முன்னோக்கினார்கள். ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு புத்தி சொல்லப் போகிறார்கள், ஒரு யுக்தியை சொல்லப் போகிறார்கள், முதலாவது கடுகடுக்கவில்லை, அவர்களை பார்த்து சிரித்தார்கள். ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ரஆஹும், அவர்களை பார்க்கிறார்கள், பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள், எதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்பது நபிக்கு தெரியும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ரஆஹும், அவர்களை கண்ட சந்தர்ப்பத்தில் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு கேட்டார்கள், அதுன்னுக்கும் சமிஅத்தும் அபா உபைதத்த قدم بشيء من البحرين, எனக்கு நினைத்தது, நான் நினைக்கிறேன், நான் திங்க் பண்றேன், உங்களுக்கு ஏதும் கேள்விப்பட்டுச்சுதா, அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பஹ்ரைன்ல இருந்தே பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு கேள்விப்பட்டுத்தானா, இந்த பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கிறீங்க என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து கேட்ட சந்தர்ப்பத்தில் காலு சொன்னாங்க, அஜல் யா ரசூலல்லாஹ், உண்மையாகவே
இதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கேள்விப்பட்டோம், அபு உபைதா வந்திருக்கிறார், பெரிய பணத்தில் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டோம் என்று சொன்னதுக்கு பிறகு சல்லல்லாஹு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், அபு உபைதா பணத்தை எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறார், நீங்க எவ்வளவு ஆதரவு வைக்கிறீங்களோ அவ்வளவு ஆதரவு வைங்கோ, இன்னும் நீங்க எதை விரும்புறீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தரப்போறேன், அதே அனைத்தையும் பங்கிட்டு தந்து விடுவேன், நான் எதையும் சேமித்துக் கொள்ள மாட்டேன், எதையும் இடத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாடத்தை கற்பித்தார்கள், ஒரு புத்தியை சொன்னார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த புத்தியை நம் அனைவருக்கும் புத்தியாகவும் யுக்தியாகவும் அல்லாஹ் ஆக்கிவிப்பானார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கடைசியாக சொன்னார்கள், வல்லாஹி லல் ஃபக்ர அஃஷா அலைக்கும், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு நாளும் நான் வறுமையை பயப்படவில்லை, வறுமை வருமென்ற அச்சம் எனக்கு இல்லை, வல்லாஹி லல் ஃபக்ர அஃஷா அலைக்கும், நான் உங்களின் மீது வறுமையை பயப்படவில்லை, வலாக்கின் அஃஷா அலைக்கும் அன் துபுஸத அலைக்கும் துன்யா, என்றாலும் எனக்கு என்ன அச்சம் தெரியுமா, உங்களுக்கு இந்த உலகம் பிரிக்கப்பட்டுவிடும், இந்த உலகத்தை அல்லாஹ் விரித்து விடுவான், உலகத்தினுடைய இன்பங்கள் உலகத்தினுடைய பொக்கிஷங்களுடைய கதவுகள் அனைத்தும் உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும், கமா முசித்தத் அலாமன் கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கு நபிமார்களுடைய சமூகங்களுக்கு இந்த துனியா திறந்து கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதை அடித்துக் கொண்டார்கள், என்று பொறு கஷ்டம் வந்ததோ அனைவரும் பொறுமை செய்தார்கள், என்று துனியாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டதோ துனியாவுடைய லாப துனியாவுடைய சொத்துக்களுடைய கதவை அல்லாஹ் திறந்து கொடுத்தானோ, கத்தனா ஃபசூஹா, அதில் நீங்கள் சண்டை பிடிப்பீர்கள், கமா தனா ஃபசூஹா, அவர்கள் எப்படி சண்டை பிடித்தார்களோ, ஒத்த ஒழுக்கக்கும் அது உங்களை அழித்துவிடும், கமா அஹ்லகத்ஹும், அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ இதே போன்று நீங்களும் அழிக்கப்பட்டு விடுவீர்களோ படுவீர்களே என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, பொறுமை செய்வது நல்ல வசதியான நல்ல சௌகரியமான நல்ல ஆரோக்கியமான சந்தர்ப்பத்தில் நாம் பாவத்தை செய்யாமல் நல்லவைகளில் எங்களுடைய காலத்தை நேரத்தை பராக்காக்குவதற்கு இது ஒரு மிக முக்கியமான கட்டம். வறுமையில் பொறுமை செய்கிறோம், இது லேசி, செல்வத்தில் பொறுமை செய்கிறோம், இது கஷ்டம். எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு பிறகு வரக்கூடிய ஆயத்துகளில் இப்பொழுது சொல்லப் போகிறான். நீங்கள் உங்களுடைய துனியாவை உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பொறுமைக்குரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து ஆட்சி பீடம் ஏறி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், மிஸ்ருடைய நாட்டில் சொல்லப்பட்டது போன்ற ஒரு பஞ்சமான ஒரு கஷ்டமான கட்டம் வந்திருக்கிறது. அந்த பஞ்சம் அந்த கஷ்டம் இருக்கிறதே அந்த கிரைசஸ், அதாவது சாப்பாடு பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய அந்த அசிம்மா அந்த கஷ்டம் இருக்கிறதே, இது வெறுமனே மிஸ்ரை மட்டும் தாக்கவில்லை, மிஸ்ர் நாட்டை சூழ இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தையும் தாக்கியது, அச்சம் பக்கமாக இருக்கக்கூடிய ஊர்களையும் தாக்கிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வஜா இஹ்வத்து யூசுப், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் இப்பொழுது பயணம் செய்து வருகிறார்கள். எங்கிருந்து வருகிறார்கள்? ஆரம்பத்தில் நாம் படித்தோம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் பலஸ்தீனகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன் என்று சொல்லக்கூடியது ஆப்பிரிக்காவை சேர்ந்ததல்ல, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பூமி அல்ல, மிஸ்ர் என்று சொல்லக்கூடியது ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதி, அது ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பலஸ்தீனகம் என்று சொல்லக்கூடியது ஷாம் தேசத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை இன்றைய உலகம் முஸ்லீம்களுடைய காணிகளை முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டியும், முஸ்லீம்களை முஸ்லீம்களுடைய வளத்தை பலத்தை குறைப்பதற்காக வேண்டியும் நாடுகளையும் அவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் பிரித்திருக்கிறார்கள். அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லி சில நாடுகளை இனங்கின்றிருக்கிறார்கள். அது இந்த நாட்டு இந்த உலகத்தில் பயங்கரவாதத்தையும் இந்த உலகத்தில் அடாவடித்தனத்தையும் அறிமுகப்படுத்தக்கூடிய சில நபர்கள் சிலர்களின் மூலமாக இது உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை, ஒரு விஷயம். இதையும் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கி இருக்க வேண்டும். உலகத்தில் நபியினுடைய காலத்தில் ஷாம்
தான் பேச வேண்டும். நபியினுடைய காலத்தில் அரபிய தீபகற்பம் என்று சொல்லி ஜசீரத்தில் அரபாக இருந்த ஒரே ஒரு நாட்டை இன்றைய உலகம் எப்படி ஆக்கிவிட்டது சொன்னால், பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிரிக்க வேண்டும், ஒன்றுபடக்கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த பூமிக்கு எந்த இடத்துக்கு ஹஜரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னராக இருந்தாரோ, எந்த ஷாமுக்கு கவர்னராக இருந்தாரோ, இந்த அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு ஷாம் ஐந்து நாடுகளாக ஆகிற அளவுக்கு, நாலு நாடுகளாக ஆகிற அளவுக்கு அந்த நாடு பிரிக்கப்பட்டு விட்டது. பலஸ்தீன் என்று சொல்லி ஒரு ஊர், இங்கில வந்தால் ஜோர்தான் சொல்லக்கூடிய இன்னொரு ஊர், ஒரு ஊர் என்று சொல்லி இங்கில போல என்று சொன்னால் இன்னொரு, இப்படியாக சிரியா என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஊர், இப்படியாக அந்த நாட்டை பிரித்து விட்டார்கள். ஏன், நம்முடைய எதிரிகள் எப்பொழுதும் பார்க்கிறார்கள், மக்களை பிரித்தால் தான் எங்களுக்கு ஆட்சி செய்ய முடியும், இரண்டு நாடுகளை பிரித்து வைக்க வேண்டும், எங்களுக்கு அப்பொழுதுதான் ஜட்ஜாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை தான் மேற்கத்திய உலகம், மேற்கத்திய உலகத்தினுடைய அரசியல் அமைப்பு கொண்டிருக்கிறது. எனவே எப்பொழுதுமே இவர்களுக்கு வேண்டும் உலகத்தை பிரிக்க வேண்டும், முஸ்லீம்களை பிரிக்க வேண்டும், மனித சமூகத்தை பிரித்து பார்க்க வேண்டும், பிரித்தால் தான் எங்களுக்கு ஆட்சி செய்ய முடியும். ஷியாக்கள் என்று சொல்லியும், சுன்னிகள் என்று சொல்லியும், இப்படியாகவும் அப்படியாகவும், சலபி என்று சொல்லியும், வஹாபி என்று சொல்லியும், மக்களை பிரித்தால் தான் எங்களுக்கு ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் மேற்கத்தியவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனவே உலகத்தை எப்பொழுதே பிரித்துத்தான் பார்ப்பார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு கவர்னராக இருந்தார்கள். அந்த ஊரை இவர்கள் நாளாக பிரித்து விட்டார்கள். என்ன ஒரு கோழைத்தனமான விஷயம் என்று சொன்னால், அந்த பிரிவினையை நாங்களும் பொருந்திக் கொண்டிருக்கிறோம். பிரித்து இருந்தால் தான் எனக்கும் தலைவனாக இருக்க முடியும், எனக்கும் ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, தான் இன்றைய உலகம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நாங்கள் அதற்கு அடிமைகளாக மாறிவிட்டோம். எதுவரை காலம் இந்த காலனித்துவத்தின் கீழ் நாம் இருக்கப் போகிறோம், எதுவரை காலம் இந்த காலனித்துவத்தின் கீழ் நாம் இருக்கப் போகிறோம்? அன்பான சகோதரர்களே, இவைகள் இஸ்லாமிய உலகத்தை பற்றி படித்து இதற்குரிய பரிகாரம் என்ன, இதை எப்படி திருத்தலாம், எப்படிப்பட்ட உணர்வுகள் வரக்கூடிய சந்ததியில் உருவாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை நம்முடைய சிந்தனையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த காலனித்துவம், இந்த அடிமைத்துவம் நாம் எப்பொழுதுமே ஒரு ஆட்சி செய்யப்படக்கூடிய, ஒரு சமூகமாகத்தான் இருப்போமே தவிர ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு நாளும் நாம் ஆக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய உண்மையையும் நாம் புரிந்து கொள்வது இந்த சந்தர்ப்பத்தின் மிக முக்கியமான அம்சமாக கொண்டிருக்கிறது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், கவர்னராக இருக்கிறார்கள், ஒரு பைனான்சியல் கண்ட்ரோலாக இருக்கிறார்கள். பலஸ்தீனகத்தில் இருந்தும் மக்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வஜா இஹ்வத்து யூசுப், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சகோதரர்கள் அரசனை பார்க்க வந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது அரசனை பார்க்க வந்தார்கள். ஃபதஹது அலைஹி, எந்த இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு அவர்கள் நுழைந்து விட்டார்கள். ஒரு அரசராக இருந்தாலும் கூட சமூகத்தினுடைய காதிம், சமூகத்தினுடைய வேலைக்காரன், சமூகத்துக்கு பணிவிடை செய்யக்கூடியவன், அவனிடத்தில் சொல்லுவது யாருக்கும் லேசி. எத்தனை பெரியர்களை பாஸ் பண்ணி, எத்தனை பெரியர்களை பாஸ் பண்ணி போவது அல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய தலைவரை எங்களுக்கு சந்திக்க முடியும், நாம் அவளுக்கு அனுமதி இருக்க தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யூசுப் அலைஹி ஸலாத்துடைய சகோதரர்கள் வந்தார்கள், வந்து ஃபதஹது அலைஹி, எந்த இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாம் இருந்தார்களோ இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு நேர் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த பத்து பேரும் வீர நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கண்டதுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இனம் கண்டு கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர் அல்லவா, அவருடைய விவேகம் எப்படிப்பட்ட விவேகமாக இருக்கும்? அவர்களை கண்டதுமே அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஓஹோ, இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் தானே என்னை கிணத்தில் தள்ளியவர்கள், இவர்கள் தானே ஈனவரக்கம் இல்லாமல் எனக்கு துரோகம் செய்தவர்கள் என்பதையெல்லாம் அடையாளம் கண்டுகொண்டார்கள். வஹும் லஹு முன்கிரூன், ஆனால் அவர்களுக்கோ இது தெரியாது, அவர்களோ அதை நிராகரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த யூசுப் இந்த இடத்துக்கு வர முடியாது என்பதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அவர்கள் வாயால சொல்லல, அவர்களுக்கு கனவுலக்கூட இது 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 யோசிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. வஹும் லஹு முன்கிரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டார்கள், ஆனால் அவர்களோ அதை நிராகரிக்கிறார்கள், அவர்களால் அதை ஜீரணிக்க கூட முடியவில்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு அவருடைய சகோதரர்கள் நுழைகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சகோதரர்கள் வந்து உதவி கேட்கிறார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? அங்கே கஷ்டம் பொறுக்க முடியாமல்,
சட்டம் பொறுக்க முடியாமல் பலஸ்தீனகத்தையும் அந்த பஞ்சம் தாக்கி இருக்கிறது, அந்த கிரைசஸ் தாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? எங்களுக்கு ஏதும் சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு தானிய பொருட்கள் தேவையே என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். எப்படி வந்திருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும் மிஸ்ர் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் இருக்கிறாராம், அவர் மக்களுக்கு உதவி செய்கிறார், மக்களை வாழ வைக்கிறார், மக்களுக்கு நல்லதை சொல்லுகிறார், மக்களுக்கு நல்லதை கொடுக்குகிறார், மக்களுக்கு நல்லதை நாடக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கும் கேள்விப்பட்டிருக்கும். அதனால் தான் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு உண்மையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறரை வாழ வைத்து சந்தோஷப்பட்டவர். பிறருக்கு சந்தோஷமான சுவிச்சமான வாழ்வை கொடுத்து அவர்கள் சந்தோஷப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஒரு இன்பம் தான், இஸ்லாத்தினுடைய ஒரு ரகசியம் தான் ஈசார் என்று சொல்லக்கூடியது. பிறரை வாழ வைப்போம், தான் வாழவிட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை விடவும் பிறருடைய வாழ்க்கையை நான் பெரிதாக பார்க்குகிறேன். என்னுடைய வாழ்க்கையை விடவும் நான் தாகித்தவனாக மரணிக்குகிறேன், நான் தாகித்தவனாக மௌத்தாகிறேன், நான் பிறருக்கு தண்ணி கொடுத்து விட்டு மௌத்தாகுவேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்துவிட்டு மௌத்தானார்கள். இக்ரிமா ரழியல்லாஹு தஆலாவுடைய மகன் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு ஈசாரை அவர்கள் செய்து காட்டினார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் சுமார் 22 வருடங்கள் நபிக்கு எதிராக யுத்தம் செய்தவர், தீனுக்கு எதிராக யுத்தம் செய்தவர். 22 வருடங்களை தீனுக்கு எதிராகவும் நபிக்கு எதிராகவும் நபியினுடைய அல்லாஹுடைய குரானுக்கு எதிராகவும் யுத்தம் செய்த ஒரு மனிதர் கடைசியாக மௌத்தாகும் பொழுது, ஷஹீதாக மௌத்தாகிறார். அவருடைய ஷஹாதத்தை பற்றி உலமாக்கள் எழுதும் பொழுது அவருக்கு யர்மூக் போர்க்களத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு விட்டது. தாகத்தில் அப்படியே தாகம் தண்ணி தண்ணி என்பதாக தண்ணி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கடைபிடித்தார்கள். தண்ணி 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 என்பதாக சத்தம் வைக்கிறார்கள். தண்ணி கொண்டு போகப்படுகிறது, தண்ணி நீட்டப்படுகிறது. இந்த தண்ணியை வாய்க்கு கிட்ட போகும் பொழுது பக்கத்தில் உள்ள இன்னமொரு நோயாளி, இன்னமொரு காயத்துக்குள்ளானவர், அவர் தண்ணி 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 என்றார். அவர் சொன்னார், இந்த தண்ணி எனக்கல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டும். சுப்ஹான் அல்லாஹ். இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, வல்லாஹி லா அஷ்ரபு ஹத்தா யஷ்ரிப இக்ரிமா, சுப்ஹான் இக்ரிமா, குடிக்கும் வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன் என்று மற்றவர் சொல்லுகிறார். அந்த தண்ணி இங்கிருந்து அங்கு கொண்டு போகப்படுகிறது. அவரும் காலம் சென்று விட்டார். தாகித்தவர்களாக ஷஹாதத்தை அனுபவித்தார்கள், ஆனால் பிறரை வாழ வைத்தார்கள், பிறருக்கு வாழ்வு கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும். பிறரை வாழ வைப்போம், பிறரை வாழ வைப்போம், பிறருடைய வாழ்க்கை பிறர் சந்தோஷத்தில் நாம் சந்தோஷம் கொள்வோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். உலகத்தில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் அந்த கஸ்ஸாலிக்கு ரஹ்மத்தை செய்வானாக. எப்படிப்பட்ட புத்திமதிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அல் ஈசாரு அலா சலாசத்தி மனாதின், பிறரை கண்ணியப்படுத்துவது சொல்லக்கூடியது 3 வகையான கட்டத்தில் பார்க்கலாம். பிறரை வேலைக்காரனை போன்று பார்ப்பது, வீட்டில் உள்ள டிரைவரை போல பார்க்கிறது, அல்லது வீட்டில் உள்ள சர்வன்ட் கேர்ளை போல பார்க்கிறது. என்ன மிச்சம் இருக்குதோ மிச்சம் இருந்தால் கொடுப்போம், மிச்சம் இருந்தால் பிறருக்கு கொடுப்போம். நோன்பு திறப்பதற்காக வேண்டிய அனைத்தும் விரிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு திறந்து விட்டோம், எங்கி விட்டது. மிஞ்ச கஞ்சை பிறருக்கு கொடுக்குகிறோம், மிஞ்ச சமுசாவை பிறருக்கு கொடுக்கிறோம், பிறநாளைக்கு சாப்பாடு ஆக்கியிருக்கிறோம், சாப்பாடு எஞ்சி இருக்கிறது, எஞ்சின சாப்பாட்டை பிறருக்கு கொடுக்கிறோம். சொல்லுகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதுவும் ஒரு வகையான ஈசார். உங்களுக்கு மிஞ்சியதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கிறீங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஈசாரை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. உனக்கு ஒரு தேவை வரும் பொழுது அந்த தேவையை பிறருக்கும் நீ நிறைவேற்றி கொடுக்கிறாய். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பசி வந்தால் தான் மற்றவனுக்கும் வாங்கி கொடுப்பேன்,
எனக்கு தாகம், எனக்கு தாகம் வந்தால்தான் மற்றவனுக்கும் வாங்கி கொடுப்பேன். நான்கு சகோதரர்கள் சேர்ந்து, நண்பர்கள் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதில் ஒரு சகோதரர் கொஞ்சம் வசதியானவர், செல்லம் இருக்கிறது, இந்த மூணு பேரும் வாயை துறக்கிறாங்க, இல்ல பசிக்குது தாகிக்குதுன்னு சொல்லி அந்த வசதியானவருக்கு தாகம் வந்தால் அவர் குறிக்கும் பொழுது இவர்களுக்கு வாங்கி கொடுப்பார். பிறநாளை கொடுப்பு வாங்க வேண்டும், இவர்களுக்கு தனியாக வாங்கி கொடுக்க மாட்டார். அவர் வாங்கும் பொழுது இவர்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பார். நம்மில் அநேகமான செல்வந்தர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களுடன் இருப்பார் எத்தனையோ, அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் அவர்களை சூழ்ந்து கொண்டு எத்தனையோ கார்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றையும் வாங்கி கொடுக்க மாட்டார்கள். ஏதோ இவர்களுக்கு வாங்கும் பொழுது ஒன்றை அவர்களுக்கும் வாங்கி கொடுப்பார்கள். இவர்களுக்கு பசி வரும் பொழுது அவர்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பார்கள். இவர்களுக்கு தாகம் வரும் பொழுது அவர்களுக்கும் தாகத்துக்குரிய ஏற்பாடு செய்வார்களே தவிர, அவர்களுடைய பசியையோ அவர்களுடைய தாகத்தையோ அவர்களுடைய தேவையையோ இவர் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, மற்றவர்களை உன்னை விடவும் மேலாக பார்ப்பது. எனக்கு இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, பிறரை சந்தோஷமாக வாழ வைப்பேன், பிறருக்கு கொடுப்பேன், பிறருடைய நலன் பேணுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள், நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது, நாட்டுக்கு உள்ளேயே பஞ்சம் தலை தூக்கி இருக்கிறதே. அப்படி இருந்தாலும் கூட பக்கத்தூரிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்தினார்கள். இவைகளைத்தான் அடுத்து வரக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகாக சொல்லுகிறான். ஈசார் என்று சொல்லக்கூடிய ஒன்று, எப்படிப்பட்ட ஈசார் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது? சஹாபாக்கள்கிட்ட ரெண்டு சிவத்து இருந்தது, ஒன்று பிறரை தன்னை விடவும் மேலாக மதித்தார்கள். நான் தாகித்தவனாக மௌத்தாகுவேன், பிறரை வாழ வைத்து விட்டு மௌத்தாகுவேன். இந்த ஒரு சிஃபத்தும் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. அன்சாரிகள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலிருந்து, முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். மதீனாவுடைய சஹாபாக்கள் அனைத்தையும் இரண்டாக பிரித்து, தன்னுடைய குடும்பத்தையும் இரண்டாக பிரித்து கொடுத்தார்கள். இதை எடுத்துக் கொள்ளுங்கள். இது அந்த சஹாபாக்களுடைய ஈசார், அந்த அன்சாரிகளுடைய ஈசார். அந்த அன்சாரிகள் பிறரைக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டார். இதே போன்று தான் முஹாஜிரீன்கள் தெரிந்தது, நாங்கள் யார்கிட்டையும் எதையுமே வாங்க மாட்டோம், நாமாக உழைத்து வாழுவோம். அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா முனவ்வராவை போய் சேர்ந்து விட்டார்கள். மதீனா முனவ்வராவுக்கு போனதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சகோதரத்துவப்படுத்தினார்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சகோதரத்துவப்படுத்தின சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி அவர்களுடன் சேர்த்து விட்டார்கள். சஅத் பின் ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடன் சேர்ந்து, நீங்க ரெண்டு பேரும் உண்டாக இருந்து கொள்ளுங்கோ, நீங்க ரெண்டு பேரும் உண்டாக இருந்து தஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் உண்டாக சேர்த்து வாழ வைத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் சஅத் பின் ரபீஅ சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, அப்துல் ரஹ்மான் அவுஃபை பார்த்து, என்னுடைய காணியில, என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய பொருள்ல, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறார்கள், ரெண்டு பேர்ல ஒருவரை நான் தலாக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விருப்பமானவர்களை தலாக்கு சொல்லுகிறேன், அவரை நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு தன்னுடைய ஈசாரை, தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார்கள். நன்க அளவுக்கு விட்டு தருகிறேன், எது வேணுமோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஜஸாகல்லாஹு கைரன், அல்லாஹ் உனக்கு மேலான கூலி தருவானாக. ஐன சூக், எங்க இருக்குது சூக், எங்க இருக்குது வியாபாரம் செய்யக்கூடிய மார்க்கெட்டை காட்டித்தாங்கோ, நான் எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நான் போய் என்னுடைய கையினால் சம்பாதித்து உழைத்து வாழப்போகிறேன். இந்த ரெண்டும் முஸ்லீம்களுக்கு அவசியம், ஒன்றே நான் பிறரை வாழ வைப்பேன், இன்னும் ஒன்றே நான் யாரிடத்திலும் வாங்கி வாழ மாட்டேன், நான் சுயமாக வாழுவேன். இந்த ரெண்டும் உம்மத்துக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை சூரா யூசுஃப்ல மிக அழகான விதத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே,
சகோதரர்களே, நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை வாழ வைப்போம். நாம் வாழாவிட்டாலும் சரி, பிறரை வாழ வைத்து அவருடைய வாழ்க்கையை கண்டு நாம் சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட உண்மையான யதார்த்தமான முஸ்லீம்களாக முக்மீன்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக, ஆக்கி வைப்பானாக. உண்மைகளை உண்மையாக புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.